ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் தடே. இன்னைக்கு ஐபிஎலோட 8th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் கேகேஆர் வெர்சஸ் எச்ஆர்ஹெச் பற்றி ஒரு சின்ன மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷைக் ஜயத் ஸ்டேடியம் அபுதாபி. ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் இங்கே நடந்திருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாடி மும்பை இந்தியன்ஸோட தோத்துருக்காங்க. ரெண்டு மேட்ச்லையும் பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேட்டிங் பிச்சாக தான் இருந்திருக்கு. ஆஸ் ஐ செட் இயர்லியர், 170-180 இதுதான் பார் ஸ்கோராக இருக்குது. கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாங்க. பட் ஸ்டில் வந்து பேசர்ஸ்க்கு தான் வந்து இது ரொம்ப சூட்டபுளான பிச்சாக நான் வந்து பார்க்குறேன். எகெயின் இந்த மேட்சும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. எகெயின் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பிச்சர்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஃபார் 5-6 மேட்சஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக இருக்காது. ஸோ பேட்டிங்க்கு தான் மோஸ்ட்லி ஃபேவரபுளாக இருக்கும், வித் வந்து சீமஸ் கெட்டிங் லிட்டில் பிட் ஆஃப் ஹெல்ப். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் வந்து டீம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி ஒரு கேம் விளையாடிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா ரெண்டு டீமுமே வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். எஸ்ஆர்ஹெச் உடைய வந்து டாப் ஆர்டர் நல்லா பேட்டிங் பண்ணாலும் அவங்களோட மிடில் ஆர்டர் படு வீக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீக்கஸ்ட் மிடில் ஆர்டர் இந்த ஐபிஎல் சீசன்னா அது வந்து எஸ்ஆர்ஹெச்சை தான் சொல்லலாம். கேகேஆர் ஃபர்ஸ்ட் கேம் வந்து எதுலேயுமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, பீட் பவுலிங் பேட்டிங் ஆர் எனி திங், ஈவன் இன் ஃபீல்டிங் கூட வந்து அவங்க ஒன்றும் பெருசாக வந்து எக்ஸல் ஆகலை. ஸோ வந்து ரெண்டு டீமுமே வந்து ஒரு லாஸோடு வராங்க. ஸோ வந்து அதனால் வந்து கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே வந்து லோயராக தான் இருக்கும். ஆன் டீம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஆன் பேப்பர் வச்சா கண்டிப்பாக கேகேஆர் இஸ் அ ஸ்ட்ராங்கர் சைட் தென் வந்து எஸ்ஆர்ஹெச். ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தா ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப மோசமாக தான் விளையாண்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. எகெயின் வந்து எஸ்ஆர்ஹெச் மிடில் ஆர்டரை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் தே டுக் வந்து மிச்சல் மார்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து கேன் வில்லியம்சன் ஆர் முகமது நபி. மிச்சல் மார்ஸ் வந்து எதுக்காக அவங்க எடுத்தாங்கன்னே தெரில. ஆல்சோ அவனும் ரெண்டே பாலில் இன்ஜுரி ஆகி போயிட்டார். அப்படி ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயரை இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஏன் எடுத்தாங்கங்கிறதுக்கு வந்து வார்னர் தான் விளக்கம் கொடுக்கணும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அவங்களும் ஒரு மிக்சர் பாய் டீமில் வச்சுருக்கிறாங்க நாயக்குன்னு சொல்லி. அவர் பவுலிங்கும் போடலை, பேட்டிங்கும் சரியாக ஆடலை, எதுக்காக அவர் டீமில் இருக்கிறாருங்கிறதும் தெரியல. ஸோ எனக்கு வந்து இந்த ஐபிஎல் கேப்டன்ஸ் வந்து இந்த சீசனில் வந்து அவங்களுடைய பல செலெக்ஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஒரு வேல்யூபிளே இல்லாத ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பிளேயிங் லெவனில் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 25 பேர் ஸ்குவாடில் இருக்க போகும்போது இந்த பிளேயர்ஸ்கிட்ட இவங்க அப்படி என்ன வந்து வேல்யூபிளான ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதனாலேயே பெரும்பாலும் நிறைய டீம்ஸ் வந்து இதில் தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாயக்குக்கு பதிலாக அவங்க வேறு யாராவது ஒருத்தரை வந்து கொண்டு வந்து தான் ஆகணும் வந்து கேகேஆர். ஆல்சோ வந்து கேன் வில்லியம்சன் கண்டிப்பாக விளையாடி தான் ஆகணும், பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்சோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்கேஸ் வார்னரும் பேரிஸ்டரும் ஃபஸ்ட் ஓவரே அவுட்டுன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 100 அடிக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு அவங்களோட பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர் வந்து போன மேட்ச் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ வந்து ரீசன்ட் ஃபார்ம் அடிப்படையில் வச்சு பார்த்தா ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் டீம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது கேகேஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வந்து ப்ராபபிள் லைனப் இது தான். ப்ராபபிள் லைனப்புங்கிறத தாண்டி டிபெண்டிங் ஆன் பிச் கண்டிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமோட பெஸ்ட் லெவன் இது தான் நான் சொல்லுவேன். நான் லாஸ்ட் மேட்ச் பிரியம் கார்க் வந்து அவ்வளோவா நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ டெஃபினெட்லி வில்லியம்சன் வராருன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக வில்லியம்சன். ஸோ ஒரு பவுலிங் ஆப்ஷன் இடிக்குது. ஸோ அதனால் கார்கை ட்ராப் பண்ணிட்டு ஷபாஷ் நடீம். ஏன் சித்தார்த் கோல் இல்லாமல் நடீம் அப்படின்னு சொன்னேன்னா, ஆல்ரெடி 3 ஃப்ரண்ட்லைன் சீமர்ஸ் வச்சுருக்காங்க. நட்ராஜன் நல்லா போட்டார் லாஸ்ட் கேமு, ஆல்சோ சந்தீப் சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ இன்னொரு ஸ்பின்னர் தான் வேணும், அதுக்காக தான் நான் நடீமை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து வார்னரும் அதே லைனை போட போனார்னா அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது கேகேஆரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாயக்குக்கு அங்கே வேலையே கிடையாது. அவர் எதுக்காக ஃபஸ்ட் மேட்ச் எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக அவருக்கு பதிலாக ட்ரிப்பாத்தியை எடுத்து ட்ரிப்பாத்தியை ஓப்பன் பண்ண விடணும் அவங்க டெஃபினட்டாக. ஆல்சோ வந்து சந்தீப் வாரியருக்கு பதிலாக நாகர்கோட்டி, இந்த ரெண்டு சேஞ்சுமே டெஃபினட்டாக கேகேஆருக்கு வேணும் டிபெண்டிங் ஆன் பின் கண்டிஷன். ஆல்சோ வந்து நாகர்கோட்டி வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஸோ யங் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ கண்டிப்பாக அவர் இந்த மேட்ச் விளையாடணும். ஆல்சோ வந்து நரேன் அவங்க தொடர்ந்து ஓப்பன் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணல. ஆன் ஸ்ட்ராங் பவுலிங் லைனப்ஸ் வந்து நரேன் கண்டிப்பாக வில் ஸ்ட்ரகிள். ஸோ தட் வில் புட் ஆடர் ப்ரெஷர் ஆன் தேர் வந்து டாப் ஆர்டர். ஸோ அதனால் வந்து ட்ரிப்பாத்தி வந்தார்னா கண்டிப்பாக நரேன் லோவர் டவுன் த ஆர்டர் தான் அவங்க இறக்கணும். ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைனப் வந்து இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் போத். ஸோ டிபெண்டிங் ஆன் கண்டிஷன் இந்த லைனப் வச்சு பார்க்கும்போது வந்து கேகேஆருக்கு 60% ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. 40% ஐ எம் கிவிங் டு எஸ்ஆர்ஹெச். பட் இன்கேஸ் இஃப் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் கிளிக்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ 60-40 இன் ஃபேவர் ஆஃப் வந்து கேகேஆர். ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபேண்டசி பிக்ஸு.
வார்னர் அண்ட் பேரிஸ்டோ ரெண்டு பேருமே மிஸ் பண்ண முடியாது, ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கே அவங்க தான், வில்லியம்ஸ் அண்ட் பட்ஜெக் பத்தலை, ஸோ அதனால் அவரை எடுக்க முடியல. மூணு பேட்ஸ்மேன் மேண்டேட்டரியே எடுத்தே ஆகணும். ஸோ அதனால் மார்கன் அண்ட் கில் தான் வந்து பெஸ்ட் பெட்டின் வந்து கேகேஆர் லைன் அப். ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நரேன் அண்ட் ரசில் விகான் மிஸ் அவுட்டு. நரேன் நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன், பிகாஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சோடைய வந்து மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. ஸோ வந்து நரேன் கேன் எக்ஸ்போஸ் இன் பவுலிங் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ரசில் வந்து இன்கேஸ் வந்து கேகேஆர் சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து ரசிலை வைஸ் கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணலாம். பேரிஸ்டோ கேப்டன் கொடுத்துருக்கேன், பிகாஸ் அபுதாபி பிச் கொஞ்சம் பேட்டிங்கு சூட்டபுளாக இருக்கும், ஆல்சோ இஸ் இன் ப்ரைம் ஃபார்ம். ஸோ அதனால் பேரிஸ்டோவை கேப்டனாக போடுறது ஒரு சேஃப் பெட்டு. பவுலர்ஸ் நாலு பேர், புவனேஸ்வர் குமார் அண்ட் மவி, இந்த ரெண்டு பேருக்குமே இந்த பிச் சூட் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மவி இந்த விக்கெட்டில் ஆல்ரெடி ஒரு மேட்ச் நல்லாவும் போட்டிருக்காரு. மற்றபடி சந்தீஷ் சர்மா அண்ட் வந்து குல்தீப் யாதவ் பட்ஜெட் கன்சர்ன் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் வந்து கன்சிடரிங் பட்ஜெட் வந்து இந்த ஃபேண்டசி லைனப் தான் வந்து பெஸ்ட் லைனப் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.